சென்னையில் கொரோனா தொற்று குறைந்து வரும் நிலையில் சென்னை மாநகராட்சி மூன்றாம் அலைக்கு தயாராகி வருகிறது. இரண்டாம் அலையைப் போல உயிரிழப்புகளை தவிர்க்க பொது சுகாதார நிவாரண நிதிகளை மையமாக கொண்ட ஒரு திட்டத்தினை உருவாக்கி வருகின்றது. கொரோனா வைரஸின் முதல் அலையில் பாதிப்பு அதிக அளவில் ஏற்பட்டாலும் உயிரிழப்பு விகிதம் சற்று குறைவாகவே காணப்பட்டது. ஆனால் இரண்டாம் அலையில் பாதிப்புடன் சேர்ந்து உயிரிழப்புகளும் நிகழ்கின்றன. ஆக்சிஜன் பற்றாக்குறை, இருக்கை பற்றாக்குறை என சமாளிக்க முடியாமல் அரசுகளும் தடுமாறி வந்தன. அதன் பின்னர் ஊரடங்கு உள்ளிட்ட கடுமையான நடவடிக்கைகள் மூலம் தொற்று விகிதம் சற்று கட்டுக்குள் வந்துள்ளது. ஆனால் அதற்குள்ளாகவே சென்னை மாநகராட்சி மூன்றாம் அலைக்கு தயாராகிவிட்டது. இதன் தொடர்பாக மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் போன்ற அரசு அலுவலர்கள் கூடி சில முடிவுகள் எடுக்கப்பட்டன. அதன்படி குடியிருப்பு வாசிகளின் மொத்த பக்க விளைவுள்ள நோயாளிகளின் பட்டியலை தயார் செய்துள்ளனர். இதன் மூலம் அவர்களின் உடல் பரிசோதனை மற்றும் தடுப்பூசி செலுத்தப்பட்டு விட்டதா என கணக்கெடுப்பு நடத்தப்படும். அப்படி தடுப்பூசி செலுத்தப்படவில்லை என்றால் முன்னுரிமை அடிப்படையில் செலுத்தப்படும். இது குறித்து கூறியுள்ள மாநகர துணை ஆணையர் ஆல்பின் ஜான், எந்த பகுதிக்கு கட்டுப்பாடு தேவை என்பதை சென்னை மாநகராட்சி ஆய்வு மேற்கொள்ளும். அதே நேரம் ஏதேனும் உருமாறிய கொரோனா வைரஸ் உள்ளதா என மரபணு சோதனையையும் கண்காணிப்பதாக கூறினார். அதனைத் தொடர்ந்து மக்கள் அதிகம் கூடும் இடங்களான காய்கறி கடை, இறைச்சி கடை அலுவலகங்களில் தொடர்ந்து சோதனை நடத்தப்படும். தினசரி எடுக்கப்படும் பரிசோதனை எண்ணிக்கையும் குறைக்கப்பட மாட்டாது. பெரும்பாலான கொரோனா வைரஸ்கள் அறிகுறி அற்றவை மற்றும் லேசான அறிகுறியுடன் இருக்கின்றன. மக்களில் பெரும்பாலும் லேசான அறிகுறி இருக்கும் போதே சோதனை செய்ய தயங்குகிறார்கள். இதுபோன்ற நேரங்களில் தனிமைப்படுத்தவும் விரைந்து சோதனை மேற்கொள்ளவும் வசதியாக இருக்கும் எனவும் நம்பப்படுகிறது. ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உள்ளூர் சோதனையில் இருப்பதால் அவர்கள் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். சென்னை மாநகராட்சி ICU பெட்களை அதிகப்படுத்துவதற்கு நடவடிக்கையில் இருப்பதாக கூறப்படுகிறது.